எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, நெட்ஃப்ளிக்ஸ் மிகப்பெரிய லாஸை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டை பற்றியும் இன்னைக்கு நாம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் வீக்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு அமெரிக்கன் மீடியா ஸ்ட்ரீமிங் அண்ட் வீடியோ ரெண்டல் கம்பெனி. இது 1997 ரீட் ஹாஸ்டிங் அண்ட் மார்க் ரேண்டல்ஃபால உருவாக்கப்பட்டது. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு டிவிடி ரெண்டல் கம்பெனியாக ஆரம்பித்தது. இப்போ இது ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ். நெட்ஃப்ளிக்ஸில் பல பேர் மில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் பிரின்ஸ் ஹாரியும். இவர் மட்டுமே 112 மில்லியன் ஹீரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் லாஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனால ரஷ்யா நெட்ஃப்ளிக்ஸை பேன் பண்ணிடுச்சு. இதில் 7 லட்சம் சப்ஸ்கிரைபரை இழந்துட்டாங்க. இன்னும் செகண்ட் குவார்ட்டரில் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருத்து கணிப்பு சொல்லுது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நெட்ஃப்ளிக்ஸில் பில் ஆக்மேனுங்கிறவர் $1.1 பில்லியன் ஒர்த்துள்ள ஹோல்டிங்ஸை வச்சுருக்காரு. இப்போ அதோட ஒர்த்து $800 மில்லியன் குறைஞ்சிருக்கு. இந்த கொரோனா பீரியடில் கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகச்சு நெட்ஃப்ளிக்ஸுக்கு. கிட்டத்தட்ட 221 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேர்ல்டு முழுக்க இருக்காங்க இவங்களுக்கு. கம்பெனியோட எஸ்டிமேட் படி $7.87 பில்லியன் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் லாபம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் $1.6 பில்லியன் தான் லாபம் பார்த்துருக்காங்க. ஆனால் இதற்கு முந்தின வருஷம் $1.71 பில்லியன் லாபம் பார்த்த கம்பெனி இது. நெட்ஃப்ளிக்ஸுக்கு ரெண்டு ப்ராப்ளம் மிகப்பெரிய தலைவலியை கொடுக்குது. ஒன்று, ஸ்லோவிங் ஸ்மார்ட் டிவி அடாப்டேஷன். இன்னொரு, பாஸ்வேர்ட் ஷேரிங். பாஸ்வேர்ட் ஷேரிங்னால மட்டுமே இவங்களுக்கு $1 பில்லியன் கிட்ட லாஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்டலில் எடுத்துக்கலாம். ஹாஸ்டலில் ஒரு பையன் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க நெட்ஃப்ளிக்ஸை, அதை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 30-40 பேர் அந்த ஒரே சப்ஸ்கிரிப்ஷனில் எல்லாரும் பார்ப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் லேட்டாக சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா நெட்ஃப்ளிக்ஸை. நெட்ஃப்ளிக்ஸுக்கு இன்னும் சில தலைவலியாக டிஸ்னி, ஹுலு, ஹச்பியோ, அமேசான்கிற நிறுவனங்களும் போட்டிக்கு வந்துருச்சு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பழைய யுக்தியை கையில் எடுக்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிள், எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஆமாம், நடுவில் மட்டும் ஆட்ஸை ஓட விடுவாங்க. இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களையும் பார்க்க வச்சு ஆட்ஸ் மூலமாக ப்ராஃபிட்டை பார்த்துருவாங்க. கிட்டத்தட்ட டிவி சேனல்ஸ் மாதிரியே தான். நெட்ஃப்ளிக்ஸ் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை இதுக்கு முன்னாடி டிஸ்னி, ஹச்பிஓ மாதிரி நிறுவனங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதனால தான் டிஸ்னி அட்வர்டைசிங் பேஸ்டு வெர்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்க்குள்ளே போயிட்டால் நீங்கள் பழைய சீரீஸஸை அட்வர்டைஸ்மெண்ட்டோட பார்க்கலாம் ஃப்ரீயாக. இதே பிரச்சனையை தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களும் இந்த இதில் தள்ளப்பட்டிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸோட சிஇஓவான ரீட் ஹாஸ்டிங் இதை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கூடிய சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸ் ஆட் பேஸ்டு வெர்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறத நம்புவோம். இதுக்கப்புறம் ஸ்குவிட் கேமு, மணி ஹிஸ்ட் மாதிரி சீரீஸை ஃப்ரீயாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் கார்த்திக், இது உங்களின் தேடல்.